ஹாய் கைஸ் வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல். நம்மள நிறைய பேர் யூடியூப் பார்க்குறப்போ எதை பொறுத்து ஒரு வீடியோவை கிளிக் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறோம். அந்த வீடியோவில் யார் இருக்காங்க, அந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன, இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க கொடுத்துருக்க தம்ப்நெயில், இப்போ ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு பேர் தான் தம்ப்நெயில் அப்படின்றது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரியக்கூடிய விஷயம். நீங்கள் யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்வான்றது. இது நீங்கள் மொபைல் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெப்சைட்டில் போய் canva.com டைப் பண்ணி லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கான ஆப் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு, உங்கள் கம்பெனிக்கான லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு, உங்களோட விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறதுக்கு, இல்லை சும்மா டைம் பாஸ்க்கு ஃபோட்டோக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து ஃபோனோட வால்பேப்பர் யூனிக்காக இருக்கணும்லாம் சிலர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் பிரிண்டட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, லைக் போஸ்டர்ஸ், ஃப்ளையர்ஸ், ப்ரௌஷர்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஒரு டிசைனிங் கம்பெனிக்கிட்ட கொடுத்து டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே தாராளமாக உங்கள் கம்பெனிக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீ வெர்ஷன், பெய்டு வெர்ஷன் ரெண்டு இருக்குதுங்க. நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ புதுசாக பண்ணுறீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பெய்டு வெர்ஷனில் நமக்கு பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே ஃப்ரீ வெர்ஷன்லேயும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத மட்டும் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. சில இமேஜஸில் மட்டும் கீழே ருபீஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க, இல்லைனா க்ரௌன் கிரீடத்தோட சிம்பிள் போட்டிருப்பாங்க, இல்லை பெய்டுன்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பெய்டு வெர்ஷனோடது. அது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற இமேஜஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃப்ரீ வெர்ஷனில் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோடய எடிட்டிங் காலம் ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பல் தான் உங்களோட டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது, அதில் தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. அதில் எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த இமேஜில் ஏதாவது ஆட் பண்ணும், ஒரு ஸ்கொயர் ஷேப் வேணும், இல்லை ஒரு புக்கு வேணும், ஒரு ஃபாண்ட் வேணும், இதெல்லாம் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். உங்களோட கேலரியில் இருக்க இமேஜை இதுக்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் கேலரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு பத்தாது, புதுசாக ஒரு ஹெட்டிங் போடணும், சப்ஹெட்டிங் போடணும்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன். இதுலேயும் ஃப்ரீ வெர்ஷன், பெய்டு வெர்ஷன் இருக்குது. நம்ம ஃப்ரீ வெர்ஷன் மட்டுமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜை நான் உங்களுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெஸ்ட் டாக்டர்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த இமேஜை ஃபஸ்ட்டு மாற்றணும். அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணி ரீப்ளேஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட கேலரிக்கு நீங்கள் போயிடலாம். கேலரியில் உங்களுக்குன்னு என்ன ஃபோட்டோஸ் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களோ அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ நான் டைரக்டர் மணிரத்னம் அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் மேலே கீழே லெஃப்ட் ரைட் எப்படி வேணால் ட்ராக் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம், சைஸஸும் மாற்றலாம். இப்போ பெஸ்ட் டாக்டருக்கும் மணிரத்னம் ஃபோட்டோக்கும் சம்மந்தம் இல்லாததுனால நான் அந்த ஃபாண்ட்டையும் எடிட் பண்ண போகிறேன். இப்போ டைரக்டாக மணிரத்னம் மூவிஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் எடிட் பண்ணணுன்னா அதை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் கீழே எடிட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்டாக மணிரத்னம்கான மூவிஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுங்கிறதுக்கு போனீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றலாம். இப்போ பிடிச்சிருக்கு, இப்போ நான் மாற்ற உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைல் போட்டுக்கலாம். இதுலேயும் க்ரௌன் சிம்பிள், கிரீடத்தோட சிம்பிள் இருக்கிறது எல்லாமே பெய்டு வெர்ஷன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸோடது. சைஸ் அப்படிங்கிறது இப்போ பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிசைன்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் கலர், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். க்ரீனில் இருக்கிறது ஒயிட்டாவோ க்ரேயாவோ, விச்சவா யூ ப்ரிஃபர் நீங்கள் மாற்றிக்கலாம். இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் கலர்ஸ் கூட நீங்கள் மாற்றலாங்க. இருக்கிற கலரில் வந்து ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ என்ன ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் மாற்றலாம். லைக் கம்ப்ளீட்டாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாங்கிறது தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ நீங்கள் மாற்றலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணானா ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணும், இல்லை எலமெண்ட் ஆட் பண்ணணும், அந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே போய் தேடுறீங்க. இப்போ நான் புக்ஸ்ன்னு போட்டு தேடுறேன்னா புக்ஸில் நிறைய ஆப்ஷன் வருது இல்லைங்களா, அந்த ஆப்ஷன்லேயும் திரும்பி பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. நம்ம ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் தானு கேட்டிங்கன்னா இன்னும் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ மணிரத்னம் மூவிஸ்ன்னு போட்டு மூவியோட காலம் இல்லாமல் இருந்தால் எப்படி, அதனால் மூவிஸ்க்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போ எதுவுமே இல்லாத காலமில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸை சூஸ் பண்ணி ஆரோ மார்க்கை ட்ராக் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு திரும்ப வழக்கம் போல் எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் கலரில் ஃபாண்ட் வந்திருக்கு எனக்கு தெரியல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸ்க்குள்ளே போய் நான் மாற்றிக்கிறேன்.
சைஸு, ஸ்டைலு, கலர் மட்டும் இல்லைங்க, எந்த பொசிஷனில் வைக்கணும், லெஃப்டில் வைக்கணுமா இல்லை ரைட்டில் வைக்கணுமா, சென்டரில் வைக்கணுமா, வச்சதுக்கு ஏதாவது ஸ்பேசிங் மாற்றணுமா, லைன் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங் இதெல்லாம் மாற்றணும்னா மாற்றலாம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு டபுள் லைனாக வர்றது, ஷேடோ இருக்கிற மாதிரி லைக் ஒரு நிழலோட லெட்டர்ஸ் வர்றது, இப்போ நான் மாற்ற மாற்ற மேலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இல்லை ஒரு பேக்ரவுண்டோடு வர்றது, இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபாண்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். லைக் யூ ஹேவ் என் நம்பர் ஆஃப் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். எல்லாம் முடிச்சுட்டு மேலே இருக்க அந்த டவுன்லோடு பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும் ஃபுல்லாக. இதுக்கு வந்து நெட் தேவைப்படும், உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் சேவ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேன்வா வச்சு இன்னும் என்னென்ன டிசைன் பண்ணலாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.